Hi friends, welcome to my channel. இன்றைக்கு நாம பார்க்க போறது உலகையே நடுங்க வைக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான உலக தரவரிசையில் இருக்கக்கூடிய முதல் 5 துப்பாக்கிகளை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நாம் 5 இடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய துப்பாக்கி HK416 ரைபிள் 2004 ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த ரைஃபிள் எந்த விதமான கிளைமேட் எந்த விதமான சிச்சுவேஷன்லயும் பயன்படுத்தக்கூடியதான் டிசைன் செஞ்சிருக்காங்க. இதனை இந்த ரைஃபிளை பயன்படுத்தி 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டார்கெட்டை ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். இதோட ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 850 ரவுண்ட்ஸ் வந்து சுடக்கூடிய அளவில் இருக்கிறது. இந்த ரைஃபிள் இருக்கும் குறைபாடு அப்படின்னு பார்த்தா இதோட பேரல் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். இதனால வந்து டார்கெட் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை துப்பாக்கிகளை வந்து முக்கியமான பல நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த துப்பாக்கி ஸ்பெஷல் போர்ஸ் யூனிட்ல பயன்படுத்துறாங்க. அடுத்ததா 4வதா நம்ம பார்க்கக்கூடிய ரைஃபிள் ஸ்டேயர் ஏயுஜி A3. உலகில் உள்ள தாக்குதல் துப்பாக்கிகள் இது 4ஆம் இடத்தில் உள்ளது. இதை தயாரித்த நிறுவனம் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த நிறுவனம். 1970களில் இருந்து இந்த துப்பாக்கி வந்து செயல்பாட்டில் உள்ளது. பல விதமான மாடிபிகேஷன்களுக்கு இந்த துப்பாக்கிகள் உட்படுத்தப்பட்ட பின்பும் இன்று வரை சூப்பராக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 31 இன்ச் இருக்கும். இதோட ரேட் ஆஃப் ஃபயர் சுமார் 700 குண்டுகளை ஒரு நிமிடத்திற்கு சுடக்கூடியதாக இது தயாரிக்கப்பட்டுள்ளது. அதோட மேக்சிமம் ஃபயரிங் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 2700 மீட்டர் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ணக்கூடியதாக இருக்குது. துப்பாக்கியின் எடை வந்து 4 கிலோ வரை இருக்கும். இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு படைகளில் இந்த வகை துப்பாக்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதா சொல்லப்படுது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய துப்பாக்கி TAR-21 டேவூர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த ரைஃபிள் ஒரு இஸ்ரேலிய தயாரிப்பு. இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரீலபிலிட்டி மற்றும் சுடுவதனால் ஏற்படும் மெக்கானிக்கல் ஃபோர்ஸுக்கு எதிராக பல பாதுகாப்பு அம்சங்களை இந்த ரைஃபிள் கொண்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இரண்டையும் மாத்தி கூட பயன்படுத்தக்கூடிய அளவில் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த TAR-21 நைட் விஷன் தொழில்நுட்பமும் கொடுக்கப்பட்டிருக்கு. வேண்டுமென்றால் இதுல சைலன்சரும் பொருத்திக்கலாம். அதனால சத்தம் இல்லாம ஒரு டார்கெட் ஈஸியா வந்து ஷூட் பண்ண முடியும். எதிரிகளுக்கு தெரியாமையே இதை செய்ய முடியும். இதனை நன்றாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைச்சிருக்கானே சொல்லலாம். இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு நிமிடத்திற்கு சுமார் 900 ஷாட்ஸ்களை நீங்க சுட்டு தள்ள முடியும். TAR-21 எடை 3.27 கிலோ இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் மேகசின் பார்த்தீங்கன்னா 30 ரவுண்ட்ஸ் வந்து சுட முடியும். இந்த மேகசின் அளவு அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது 100 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட சுட முடியதா மாடிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் 1993 ஆண்டு மேம்படுத்தப்பட்டு 2001 ஆண்டு உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டேவூர் உலகில் உள்ள பல இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கி. அடுத்ததாக நாம் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா FN SCAR-H. இந்த ரைஃபிள் பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க கம்பெனிகளால் கூட்டாக தயாரிக்கப்பட்டது. அமெரிக்க இராணுவத்தில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ரைஃபிள்னு பார்த்தீங்கன்னா FN SCAR-H துப்பாக்கி. 2014 ஆண்டு சிறந்த தாக்குதல் துப்பாக்கி என்று அமெரிக்க இராணுவத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி ஆபரேஷன் செய்வது ரொம்ப எளிதாக இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ஆபரேஷன் இப்போ ஒரு டார்கெட் நம்ம தீவிரவாதிகளை சுட போறாங்க அப்படின்னு இந்த துப்பாக்கி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாது இந்த துப்பாக்கியை மெயின்டைன் செய்வது ரொம்பவும் எளிமையா இருக்குன்னு சொல்லப்படுது. 2016 ஆண்டிற்கான உலகில் 3 சிறந்த தாக்குதல் ரைஃபிள்கள் ஒன்றாக வந்து இந்த FN SCAR-H துப்பாக்கியானது தேர்வாகியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, இதோட ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதோட எடை பார்த்துட்டீங்கன்னா 3.19 கிலோ. இதனை பயன்படுத்தி ஒரு நிமிடத்தில் 625 ஷாட்களை சுட முடியும். அதிகபட்சமாக 900 மீட்டர் தூரத்தில் இருக்கும் டார்கெட்டை மிகவும் எளிதாக சுட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துப்பாக்கி அமெரிக்க இராணுவத்தினர் பிரத்யேகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். FN SCAR-H சிறந்த நவீன மற்றும் விலையுறந்த துப்பாக்கியில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்ல முதலிடம் பிடிச்சிருக்கிறது 2 வெப்பன். ஒன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ACR-3, அதாவது தி US புஷ்மாஸ்டர் ACR-3, அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த AK-12. இந்த ரெண்டுமே வந்து நம்ம லிஸ்ட்ல முதலிடம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அமெரிக்காவை சேர்ந்த புஷ்மாஸ்டர் ACR-3-ஐ வந்து இப்போ பார்ப்போம். இந்த வகை துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹை டெக்னாலஜி மாடல் சேர்ந்தது. இந்த துப்பாக்கி வந்து அமெரிக்க நிறுவனம் தான் வந்து முழுக்க முழுக்க உருவாக்கி இருக்காங்க. இதோட துப்பாக்கியோட எடை பார்த்தீங்கன்னா 3.18 கிலோ. இதனை கொண்டு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை எளிதாக வந்து சுட்டு தள்ள முடியும். இந்த துப்பாக்கியை கையாள்வதும் எளிதாக இருக்குன்னு சொல்லப்படுது. துப்பாக்கியில் இருக்கிற ஸ்டோர்ல 300 புல்லட்ஸ் இருக்கு.
இருக்கும். ஒரு ரவுண்டுக்கு 300 புல்லட்ஸ் ஈஸியா சுட முடியற மாதிரி இருக்கும். ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படினு பார்த்தீன்னா ACR3 வந்து மிக மிக விலை அதிகமானதாக இருக்கிறது. ஓகே அடுத்து ரஷ்யா தயாரிச்சிருக்கிற AK12 இந்த துப்பாக்கி தான் உலகில் இருக்கும் அதிநவீன தாக்குதல் துப்பாக்கி மற்றும் மிக மிக ஆபத்தான துப்பாக்கின்னு சொல்லலாம். இந்த துப்பாக்கியை வச்சிருக்கிற மிலிட்டரி வீரரை எந்த தீவிரவாதியும் நேரா நின்னு சுட முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லலாம். சரி ஓகே இது AK12 பாத்தீங்கன்னா மிக மிக எடை குறைவாக இருக்கும். இதனை வந்து நீ லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு சுடலாம், ரைட் ஹேண்ட்ல வச்சு சுடுற மாதிரி மிக வெயிட் கம்மியான மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட மேக்சின் இல்லாம இதோட எடை பாத்தீங்கன்னா 3.2 கிலோ. மேக்சின் பாத்தீங்கன்னா 60 புல்லட்ஸ் இருக்கும், 60 சுற்றுகள் சுடக்கூடியதாக இருக்கும். இது ட்ரம் ஸ்டோர்லயும் 95 ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதன் தாக்குதல் தூரம் பாத்துட்டீங்கன்னா டார்கெட் வந்து 500 மீட்டர்ஸ்க்கு மேல இருந்தாலும் சுடக்கூடிய அளவில் இருக்கும். நிமிடத்திற்கு 650 துப்பாக்கி குண்டுகளை செலுத்தக்கூடியதாக இருக்கும். 650 ஷாட்டுகள் வந்து ஈஸியா சுட முடியதா இருக்கும். AK12 துப்பாக்கி தான் உலகில் உள்ள துப்பாக்கிகள் மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் தயாரிப்பான துப்பாக்கியை விட ரஷ்யா தயாரிப்பு துப்பாக்கி வந்து மிகவும் எடை குறைவு. அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்குன்னு சொல்லப்படுது. உலகில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் துப்பாக்கியில முதல் இடத்தை பிடித்திருப்பது AK12 ரக துப்பாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல சுவாரஸ்யமான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.